வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக பிஜேபியின் பிறமொழி பிரிவின் முதல் மாநில மாநாடு சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்தும் அக்னிபத் திட்டத்தை செயல்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று வரும் 13 முதல் 15ஆம் தேதி வரை இல்லம் தோறும் தேசிய கொடியை ஏற்றுவோம் என்று கேட்டுக் கொண்டார். வருகிற 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரலுமே தேசம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலுமே நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றணும் என்பது நம்மளுடைய பிரதமரனுடைய வேண்டுகோள். நாம் அனைவரும் அந்த வேண்டுகோளை ஏற்று ஒவ்வொரு வீட்டிலையும் நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி நம்மளுடைய வருங்கால சந்ததியர்களுக்கு நம்மளுடைய சுதந்திர பாரதத்தினுடைய பெருமை நம்மளுடைய தேசிய கொடியினுடைய பெருமையை அவர்களுக்கு விளக்கும் விதமாக நாம் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தூர்தர்ஷன் சார்பில் ஸ்வராஜ் என்னும் பெயரில் 75 சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை சித்தரிக்கும் குறும்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய தூர்தர்ஷன் சார்பில் ஸ்வராஜ் என்கின்ற சொல்லக்கூடிய 75 எபிசோடானது நேற்றைக்கு முன்தினம் நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 75 அன்சங் ஹீரோ அவர்கள் அந்த 75 எபிசோடு வர இருக்கிறது. அதனுடைய தொடக்கமானது வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது. இந்த வருடம் சுதந்திர இந்தியா 75வது சுதந்திர இந்தியாவை நாம் தேசம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முன்னதாக சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் தென்னிந்திய ஆய்வு கல்வி மையம் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஓலம் காணொலியை வெளியிட்டார். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஏ சி சண்முகம் அதை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன் உலகிற்கே தலைசிறந்த நாடாக இந்தியா உள்ளதாகவும் கடந்த 8 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள நாட்டின் வளர்ச்சியை அனைவரும் கண்கூடாக காண முடியும் என்றும் கூறினார். 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாடும் நேரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வஉசியின் 150வது பிறந்த தினம் வருவது சிறப்பு வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் இது திருப்பூர் குமரனுக்கு செலுத்தும் மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அக்னிபத் திட்டம் இளைஞர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து இந்த திட்டத்தில் இணைய பதிவு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா 100வது சுதந்திர தினத்தை 2047ஆம் ஆண்டில் கொண்டாடும் போது அப்துல் கலாம் கனவு கண்டபடி உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தாா்.